ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வெஹிக்கிள் அங்கே நின்று இருக்கு. அந்த சன் வியூ பாருங்களேன், சும்மா வேறு லெவலு. அப்படியே வேறு லெவலில் ஒரு சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ சன்ரைஸை பார்த்துருக்கோம். இப்போ ஆக்சுவலி வந்து சன் கொஞ்சம் மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் கிளவுட்குள்ளே இருக்குது. அப்படியே நாங்கள் வந்து ஹைதராபாடை தாண்டிட்டோம். ஹைதராபாடை தாண்டி நிசாமாபாத் கிட்டே இருக்கோம் நாங்கள். ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் போய்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து அந்த 5:30 to 6 o'clock இருக்கிற கேங் நாங்கள். அதனால் வந்து இந்த டைம் தான் எங்களுக்கும் வந்து முழிப்பு வரும். ஸோ ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகணும் அப்படின்றதுனால, காலை கடன்லாம் முடிக்கணும் அப்படின்றதுனால பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கோம். அவங்க ரெண்டு பேர் தான் வந்து நைட்லாமே ஓட்டினாங்க. நான் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி ஒரு 300 kilometers தான் நான் வந்து ஓட்டினேன். ஸோ 5 hours 300 kilometers தான் நான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவங்க ரெண்டு பேர் தான் வந்து மாற்றியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கோம். சென்னையிலேருந்து கிளம்பி ஹைதராபாத், ஹைதராபாடோட நடுவில் நாக்பூர் ஆன் த வேல இருக்கும். ஸோ ஆன் பிளான், ஆன் பார். ஸோ இந்த டைமிங்கில் இப்படி போனோம் அப்படின்னா வந்து 3 o'clockக்குள்ளே வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்கு. மோரல்லஸ் 3 hours 3 o'clockக்குள்ளே ரீச் ஆகிட்டோம் நாக்பூர் அப்படின்னா வந்து நாக்பூரையும் தாண்டி கொஞ்சம் போயிட்டு வந்து ஹால் போட்டுட்டு நைட் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான். சூப்பர். அதுக்கப்புறம் வந்து போக போக நம்ம பார்ப்போம். நாங்கள் இப்போ என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் அப்படின்றத இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். பாய்ஸ், டோர் ஓபன். சத்தம் கேட்குதா? பறக்கிறோம், பறந்தே தீர்றோம் அப்படின்ட்டு கொஞ்ச தூரம் கூட வரல. அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ் நின்றுருக்காங்க. ஐயா, போலீஸ் வந்து எங்களுக்காக எங்களை பிடிக்கிறதுக்கெல்லாம் நிற்கல, ரொம்ப ஆசைப்படாதீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஜென்ரலாக வந்து செக் போஸ்ட் மாதிரி வச்சுட்டு, ஸோ எல்லா வெஹிக்கிளும் வந்து செக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களை வந்து நாங்கள் அந்த வீடியோ ஆன் பண்ணி கேமரா அப்படியே ஃபோன் வச்சுட்டே இருந்தோம். ஸோ அதனால் வந்து அந்த நின்று எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு கூட கேட்கல, அப்படியே போங்க போங்க அப்படின்ட்டாங்க. முன்னாடி போகிற லாரியை பாருங்களேன். ஸோ ஜெயிலர் படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த மார்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாலே வந்து டே செலை கடத்துகிற கும்பல்ரா அப்படின்ற மாதிரி இருந்தது. யா, ஓகே, தட்ஸ் அ பார்ட். ஸோ ரோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கேவலமாக மோசமான ரோட்ஸ். ஸோ ரோட் ட்ரிப்லாம் போகிறீங்க அப்படின்னா வந்து டேயில் வந்து நாக்பூரை கிராஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் கண்டிப்பாக வந்து போய் ரீச்சே ஆக முடியாது. ஸோ ரோடு கேவலமாக இருக்கும். ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது ரோட்டில் ஃபுல்லாக வந்து மாடு படுத்துக்கிட்டு இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப பெரிய வந்து சர்ப்ரைஸாக இருக்கும். மாடு வந்து அப்படியே செம்ம சூப்பராக அப்படியே வந்து ஜாலியாக படுத்துக்கிட்டு இருக்கும். அது பெட்ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, கொட்டாயில் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அதை பார்க்குறது அந்த முன்னாடி லாரி பார்த்தீங்களா? ஸோ மாடு மேலே ஏற்றக்கூடாதுன்றதுக்காக அப்படியே லெஃப்ட்டு அப்படியே ஃபுல் லெஃப்ட் வந்து போவான். பக்கத்தில் நம்ம இருந்தால் நம்ம மேலே ஏற்றிட்டு போயிடுவோம், அதெல்லாம் பார்க்கவே மாட்டான். ஏன்னா வந்து மாடு சாகக்கூடாது, அதுதான் முக்கியம். ஸோ அந்த ஒரு அந்த க்ரைட்டீரியாவில் அந்த ஒரு கரிசனத்தை தான் வந்து லாரி டிரைவர்ஸ் அந்த வண்டி ஓட்டுவாங்க. ஸோ நம்மள நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாகவே அப்படியே வந்து போக வேண்டியதுதான். ஆக்சுவலி இந்த ரோடு இப்படி இருக்கும், ஸோ மாடு இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கோம், இதெல்லாமே வந்து வெல் அண்ட் அட்வான்ஸ்டாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஷரத் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் அவரும் ஒரு ஒய்ஃபும் வந்து ரோட் ட்ரிப் வந்து போயிருந்தாங்க லடாக் அந்த மாதிரி. ஸோ அவங்கக்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் எங்களால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து எங்களோட ட்ரிப்பை வந்து பிளான் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்களும் போகிறீங்க அப்படின்னா அந்த டேஸில் யார் போயிருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஆக்சுவலி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரிவர் மாதிரி ஒன்று பாஸ் ஆகிட்டு இருந்தது. இது ரிவரா இல்லை எதுனா வெள்ளமா, மேலே பயங்கரமான வெள்ளத்தில் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. ஸ்டாண்ட் எடுக்க சொல்லுவோம், ஸ்டாண்ட் எடுக்க சொல்லிட்டோம். சூப்பர். அவர் அங்கேயே பார்த்தேன் ஸ்டாண்ட் எடுக்க சொல்லி, அதனால் வந்து அப்படி இப்படி வந்து சொல்லிட்டேன். பயங்கரமான தண்ணியாக இருக்குங்க, பயங்கரமாக தண்ணி, செம்ம ஃபோர்ஸாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நிஜமாலே ரொம்ப ஃபோர்ஸாக வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இது வந்தாலும் மேலே போய் பார்ப்போம். டன். யா காய்ஸ், லஞ்ச் சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த வடை மாதிரி ஒரு ஐட்டம் வந்து ஒரு சின்ன கடையில் வித்துருந்தது. இங்கே NH 44 கன்றின்ற ஏரியா. ஸோ அந்த பக்கத்தில் வந்து டோல்கிட்ட வந்து ஒரு சின்ன கடை ஒன்று இருந்தது. அந்த கடை பக்கத்துலேயே வந்து இந்த ஷெல்டர் மாதிரி இருந்தது. இந்த ஷெல்டரில் வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு, அதாவது சாப்பாடு மூட்டையை, சோத்து மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. செம்ம மழை பெஞ்சிருக்கு போல இருக்குது இந்த ஏரியாலலாம். இப்போ நாங்கள் வரப்போ எதுவும் மழை இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளட் மாதிரி பார்த்தீங்கல்ல, ஸோ அதுவுமே வந்து நாக்பூர் ஃப்ளட்ஸ் போல் இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு வந்த புளியோதரையை வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிட்டோம். அந்த வடை மாதிரி இருக்கிற ஐட்டம் செம்ம காரங்க, ஆனால் செம்ம சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி இப்போ வந்து டுவர்ட்ஸ் வந்து சாகர் போகணும். ஸோ சாகர் போயிட்டோம் அப்படின்னா ஹால்ட் மேபி அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான்.
சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து லைட்டாக தூக்கம் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து கார் விவே கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டு இருந்தோம். ஃபுல்லாக ரெண்டு சைடுமே இந்த ஃபென்ஸ் மாதிரி கட்டி அப்படியே பெருசாக வச்சுருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட கார் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் பின்னாடி போயிட்டு தூங்க போயிட்டேன். ஸோ இதுதான் என்னோட பெட்ரூம், நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் ஆனாலுமே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து தூங்கிக்கிட்டு இருப்போம். ஸோ ஹை மாஸ்க் போட்டுக்கிட்டு தலகாணி வச்சுட்டு பெட்ஷீட் போட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா சம தூக்கம் வரும், வேறு லெவல் டயர்டாக இருப்போம்ல. ஸோ அதனால் வந்து சம தூக்கமாக இருக்கும். அப்படியே வண்டி குலுங்கிறதுல அப்படியே தாளாட்டு போடுற மாதிரி வந்து அப்படியே சம தூக்கமாக வந்து தூங்கிடுவோம். The first sambhavam of the trip, yes, it's officially the first sambhavam. ஒன்றில் ஒரு பள்ளத்தில் வந்து சுருவிடுச்சு. ஸோ டயர் வந்து கிழிஞ்சிருச்சு. இட் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். யா, ஸோ நாங்கள் இப்போ வந்து ஸ்டெப்னி மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸ்டெப்னி மாற்றிட்டு கிளம்ப வேண்டியது தான். மாற்றிட்டு சொல்கிறோம், டிக்கிலேருந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்டெப்னி எடுத்து கழட்டி மாட்டிட்டு திருப்பி வந்து டிக்கியில் எதுவும் திங்ஸும் வைக்கலை அப்படிங்கிறது கிளம்பிடலாம் சொல்லிட்டு முடிஞ்சோட கையில் வந்து டைட் பண்ணியிருக்கோம். ஸோ டைட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஆஸ் பர் த பிளான் வந்து சாகர் போகிறதா இருந்தது. சாகர் போக முடியாது. ஸோ சியோனி அப்படின்ற இடத்துக்கு வந்து கால் பண்ணி கேட்டோம், அவங்க வந்து வர சொல்லியிருந்தாங்க. இவன் நிலம தான் இப்படி ஆகிடுச்சு, ஃபுல்லாக லக்கேஜஸை போட்டு அங்கே உட்கார்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சியோனி போகிறோம். சியோனி போயிட்டோங்க. சியோனி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து டயர் வந்து ஃபுல்லாகவே கிழிஞ்சிருச்சு, அவங்களால வாரண்டிலையும் கவர் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து அவுட் ஆஃப் வாரண்டியில் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் லாலில் தான் நம்ம வந்து டயர் வாங்கியிருந்தோம், இது வாரண்டியில் தான் இருக்குது, அவங்ககிட்ட சொன்ன புரியல. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஜபல்பூர் போங்க, ஜபல்பூரில் வந்து மெயின் சியர் டீலர்ஸே இருப்பாங்க, ஸோ அங்கே போய் பாருங்கள் அப்படின்னாங்க. சரி, இருட்டுறதுக்குள்ளே அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம ஸ்பீடாக வந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ இங்கே இது ஆக்சுவலி வந்து மத்திய பிரதேஷ் கிட்ட வந்து ஒரு ஹில்ஸ், ஒரு ரெண்டு மூணு ஹில்ஸ் வந்து ஏறி இறங்குற மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் வந்து ஹால்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஹால்ட் ஆகிட்டு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். நைட் ஒரு 8-8 மணிக்கு மேலே தான் வந்து ஜபல்பூர் ஆக்சுவலி வந்தோம். ஸோ முன்னாடி இந்த ஆட்டோஸ் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஊரில் வந்து ஒரு ஷேர் ஆட்டோவோ பாதியாக கட் பண்ண மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு ஆட்டோவோ சேர்த்தா தான் நம்மளது வந்து ஒரு ஷேர் ஆட்டோன்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே வந்து கூகுள் மேப் போட்டுக்கிட்டு அந்த சியட் ஷோரூம் வந்து வந்துட்டோம். ஸோ சியட் டயர்ஸ் வந்து ஜபல்பூரில் வந்து புனித் அப்படின்றவர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து பேசி இது பண்ணுறப்போ அவர் வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்ம லால் டயர்ஸ் வந்து இருக்குல்ல அந்த மவுண்ட் ரோட்டில், ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் பேச விட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை பரவாயில்ல நீங்கள் அனுப்பிவிடுங்க. ஸோ அனுப்பிவிட்டு என்ன வாரண்டியில் கவர் ஆகுன்றது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க கன்வின்ஸ் ஆகிட்டு சரி ஓகே நான் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. ஸோ எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு புது டயர் வாங்கலாம்னு நினச்சோம். அப்போ தான் அவர் வந்து சொன்னார், இல்லை புது டயர்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு செகண்ட் டயர் வந்து நான் ஒன்று தரேன், நல்லாவே குவாலிட்டி இருக்கும், ஸோ அதை வச்சு நீங்கள் இதுவாக வச்சுக்கோங்க, ஸ்பேராக வச்சுக்கோங்க, உங்களோட வண்டியில் இருக்கிற ஸ்டெப்னி வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கு, ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. என்ன இஷ்யூ ஆச்சுன்னா இங்கே வந்து 30/21 இருக்கும். ஸோ 30th week 2021. ஸோ அது வந்து அப்படி இருக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் வாங்கின டேட்லேருந்து கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. பட் லாலில் வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க, மேனுஃபேக்சரே வர்றது எங்களுக்கு இந்த டேட்டில் தான் வந்திருக்கு, நான் உனக்கு பில் வந்து 22 தானே போட்டிருக்கேன், ஸோ வந்து அது உங்களுக்கு வாரண்டியில் வந்து த்ரூ ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அமிச்சாரு. ஸோ நாங்கள் ட்ரிப் முடிச்சுட்டு ரிட்டன் வரப்போ வந்து எனக்கு வந்து அந்த புனித் அவர் கால் பண்ணி சொன்னார், அது வந்து வாரண்டியில் கவர் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து ஒரு 5000 வந்து கிளைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5000 இஸ் ஓகே, அந்த டயர் வந்து 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் கொடுத்து வாங்கினது, பட் ஒரு 5,000 ரூபாய் வந்ததுன்றது ஓகே தான். ஸ்டெப்னி வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சோடனே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் வந்து பார்த்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டான். பட் சூப்பராகவே இருந்ததுங்க அந்த பட்டர் நான், அதுக்கப்புறம் வந்து பன்னீர், அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூமில் ஒரு டிஷ்ஷஸ் சொல்லியிருந்தோம், எல்லாமே வந்து செம சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஹோட்டல்ஸ் தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ணி ஒரு ஹோட்டல் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அந்த ஹோட்டல் தான் வந்து வந்துட்டோம். ஸோ ரேட்டை வந்து நார்மலாக வந்து சார்ஜ் பண்ணாங்க. இன்றைய பொழுது எந்த அளவுக்கு நல்லா முடியணுமோ அந்த அளவுக்கு நல்லா முடிஞ்சிருக்கு. ரூம் வந்து ஓகே, பட் எப்படி இருந்தாலுமே இப்போ டைம் வந்து 11:30, நாங்கள் சூப்பர் டயர்டாக இருக்கும், சூப்பர் எக்ஸாஸ்டட், ஸோ படுத்தா தூங்கிடுவோன்ற நிலமையில தான் இருந்தோம். அவ்வளவுதாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து 3 அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். Thank you so much for watching and keep supporting. Bye.